இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய் அவளுக்கு கிளிக்ஸ் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் கத்ரீனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதர அமைப்புல தான் இருக்கோம் உலகத்துல எத்தனையோ பண்டிகைகள் இருந்தாலும் நம்ம கலாச்சாரமும் பண்பாடும் வந்து அதிகமா நம்ம தமிழர்கள் வந்துட்டு தை திருநாளதான் ரொம்ப நம்ம விமர்சையா கொண்டாடுவோம் அந்த மாதிரி செலிப்ரேஷன் வந்து நம்ம சகோதர அமைப்புல நடக்குது வாங்க போய் நம்ம திருநங்கை கூடவும் மற்றும் எல்ஜிபிடி கம்யூனிட்டி எல்லாரும் என்ன பண்றாங்க எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்றாங்கன்னு போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சகோதர அமைப்போடைய ஜெனரல் மேனேஜர் ஜெயா மேம் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பற்றி நிறைய கேட்கலாம் ரொம்ப வருஷமாக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் சகோதரனுடைய ஃபவுண்டர் டைரக்டர் டாக்டர் சுனில் மேனன் அவர் தான் சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு தன்னை வந்து செல்ஃப் ஐடென்டிஃபைடாக கே மேன் சொன்னார் அந்த காலகட்டத்தில் ஆண் ஓர் பாலிற்பாளர்களை பற்றியோ இல்லை வந்து திருநங்கைகளை பற்றியோ எல்ஜிபி பற்றியோ சொல்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான காலகட்டம் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு செலிப்ரேஷனில் சேர்ந்துக்கிறதுன்றதே ரொம்ப அந்த காலகட்டத்தில் கஷ்டமானது பட் இப்போது அதெல்லாம் சாத்தியமாயிருக்கு அது மாதிரி அப்போ அதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்த ஆர்கனைசேஷன்ஸ் என்ஜிஓஸ் சிபிஓஸ் குறிப்பாக ஆக்டிவிஸ்ட்டு முக்கியமான இந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக ஸ்ட்ராங்காக ஆக்டிவிசம் பண்ணியிருந்த சுனில் மேனனாக இருக்கட்டும் கலைமாமணி சுதாவாக இருக்கட்டும் நிறைய பேர் விஷயம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு பீஸ்ஃபுல் வாழ்க்கை வாழ முடியுது அங்கங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு பீஸ்ஃபுல்லாக வாழ முடியுது அப்படின்னு சொன்னாக்கா இவர்களெல்லாம் போட்ட அடித்தளம் தான் இப்போ எல்லாரும் சேரணும் ஒரு கெட் டுகெதராக இருக்கணும்னு சொன்னாக்கா இந்த மாதிரியான செலிப்ரேஷனில் தான் அது ஒரு சாத்தியமாகும் அப்போ ஒரு வாட்டியும் பொங்கல் செலிப்ரேஷன் வச்சு எல்லோரும் எல்ஜிபிடி கம்யூனிட்டியிலேருந்து எல்லோரும் வருவாங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாரும் வந்து டான்ஸ் பண்ணுறது அண்டு கேம்ஸ்லாம் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் கேம்ஸ்லாம் இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவங்க எங்கள் மக்களுக்கு இதெல்லாம் தான் ஒரு சந்தோஷம் ஏன்னா குடும்பம் ஏற்றுக்குது ஏற்றுக்கல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லணுன்னா நிறைய பேசினே போகலாம் பட் இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் கம்யூனிட்டிங் எல்லோரும் வந்து அவர்களுடைய ஷேரிங்ஸை அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது பொங்கல் மட்டும் இல்லை நாங்கள் விநாயகர் சதுர்த்தியும் செலிப்ரேட் பண்ணுவோம் ஈவன் கிறிஸ்மஸ் போன 5ஆம் தேதி தான் வந்து இந்த கிறிஸ்மஸ் குடிலேயே நம்ம எடுத்தோம் அது மாத்திரம் இல்லை இஸ்லாமிய இதுவான பண்டிகையான ரம்ஜான்லாம் கூட நாங்கள் பிரியாணிலாம் செஞ்சு பண்ணுவோம் ஸோ மதம் ஒரு விஷயம் இல்லை எங்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் அதனால் எல்லா மதத்தையுமே சகோதரன் செலிப்ரேட் பண்ணும் எல்லா மக்களோடவே நம்ம சந்தோஷமாக இருக்கும் அதுதான் எங்களுக்கு ஆசை வருஷ வருஷம் வந்து இங்க நல்ல ஒரு செலிப்ரேஷன் பண்றதுக்காக எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க பொங்கல் எப்படின்னா நாங்க எங்க ஃபேமிலியோட கொண்டாடலைனா கூட இங்க வந்து நம்ம எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட திருநங்கை மக்கள் கூட திருநம்பி மக்கள் கூட எல்லாம் நம்ம வந்து கொண்டாடும் போது ஒரு தனி சந்தோஷமா இருக்குது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா திருநங்கை எல்லாம் வந்து கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கிறாங்க அவங்க ஊருக்கு அவங்களால போக முடியலன்னா கூட இப்போ இருக்கிற பேண்டமிக் இஷ்யூவில் இல்லை அவங்க வீட்டில் அசெப்டன்ஸ் இருக்காது பட் இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸில் கொண்டாடும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொங்கல் வந்து ஜாதி மதம் இல்லாத ஒரு சமத்துவ பொங்கல் கொண்டாடுறதுனா அது திருநங்கை நாங்கள் மட்டும்தான் கொண்டாடுறோம் Thank you.
அளவில் கலை நிகழ்ச்சி விழா நடக்குது. ஸோ அதை நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுவீங்க, நீங்களும் நல்லா ஆடுவீங்க. ஸோ டான்ஸ் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்கள் மக்களை பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு போய் சேரணும்னா ஒரு இடத்துல நாங்கள் மேடை போட்டு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ பற்றியோ மக்கள் பற்றி சொல்லணும்னா அவ்வளோ ஈஸியாக மக்களை ரீச் ஆகுது. ஸோ அதில் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி சினிமா பாட்டோ பரதநாட்டியமோ இல்லை கிராமிய டான்ஸ் அந்த மாதிரி நடு நடுவில் வச்சு நம்ம மக்களை பற்றி திருநங்கை பற்றி மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் இது கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் நான் வந்து கல்ச்சுரல் டீம் லீடராக இருக்கிறேன். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய் படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.